Isn't it a wonderful thing if we can have a body that is completely free from disease and sickness? வியாதிகள் நோய்கள் எவைகளிலிருந்து முற்றிலுமாய் விடுதலை பெற்ற ஒரு சரீரம் நமக்கு இருந்தால் அது அற்புதமாக இருக்கும் அல்லவா? Sickness is such a terrible thing that we don't want even a small sickness in our body. வியாதி என்பது எவ்வளவு கொடூரமான காரியம் என்றால் ஒரு சிறு வியாதி கூட நம்முடைய சரீரத்தில் இருக்கக்கூடாது என்று நாம் விரும்புகிறோம். Even if it's a small thing like a child coughing, you want to take him to a doctor. ஒரு சிறு வியாதி உங்கள் குழந்தைகளை எடுத்துக்கொள்ளுங்களேன், உடைய பிள்ளை இருமிக் கொண்டே இருந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? டாக்டரிடத்தில் கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என்று சொல்லுவீர்கள். It's got a little fever that's not going away. ஜுரம் அநேக நாட்களாக இருக்கிறது, ஜுரம் குறையவே இல்லை என்றால் It's not a very serious thing, but you don't want it. அது சீரியஸான வியாதி இல்லை, ஆனாலும் அது கூட உங்கள் பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடாது என்று எண்ணுகிறீர்கள். The Bible says we all love our body. நாம் எல்லாரும் நம்முடைய சரீரத்தை நேசிக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. And we are so careful to keep our body completely free from sickness. நம்முடைய சரீரத்தை முற்றிலுமாய் வியாதியிலிருந்து விடுதலையாய் காத்துக்கொள்வதற்கு நாம் எவ்வளவோ கவனமுள்ளவர்களாக இருக்கிறோம். How much money we spend in order to get treatment for our sickness. நம்முடைய வியாதி வந்து விட்டால் அந்த வியாதிக்கு சிகிச்சை பெறும்படியாக எவ்வளவு பணத்தை செலவு செய்கிறோம்? We will not spend money for something which is useless. பிரயோஜனமற்ற காரியங்களுக்காக நாம் பணத்தை செலவு செய்ய மாட்டோம். There are people who go to a hospital and spend 1 lakh just for a surgery in their body to be healed. தங்களுடைய சரீரத்திலே இருக்கக்கூடிய வியாதி குணமாகும்படியாக ஒரு அறுவை சிகிச்சை செய்து கொள்ளும்படியாக 100,000 ரூபாய் பணம் வேண்டுமானாலும் அதை செலுத்துவதற்கு எவ்வளவு பேர் செலுத்தி சிகிச்சை பெற்றுக் கொள்கிறார்கள். Now if I were to ask you, which is more important, your body or your spirit? இப்பொழுது நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்க போகிறேன். உங்களுடைய சரீரம் அதிக முக்கியமானதா அல்லது உங்களுடைய ஆவி அதிக முக்கியமானதா? Your body, no matter how much you take care of it, one day it will become dust. நீங்கள் எவ்வளவுதான் பராமரித்து பாதுகாத்து வந்தாலும் நாள் ஒன்று வரும் உங்களுடைய சரீரம் மண்ணுக்கு மண்ணாய் போய்விடும். All Christians will say, my spirit is more important than my body. என்னுடைய சரீரத்தை காட்டிலும் என்னுடைய ஆவிதான் முக்கியமானது என்று சொல்லி எல்லா கிறிஸ்தவர்களுமே சொல்லுவார்கள். But what sickness is to the body, sin is to the spirit. எப்படி சரீரத்திற்கு வியாதி இருக்கிறதோ அதே போல ஆவி என்று வரும்பொழுது அதிலே பாவம். So if you are so careful to take care of your body to have zero sickness, பூஜ்யம் வியாதி தான் இருக்க வேண்டும், வியாதியே இருக்கக்கூடாது என்று நீங்கள் அவ்வளவு சரீரத்திற்கு பராமரிப்பதற்கு சிரத்தை எடுத்தால், and you also believe that your spirit is more important than your body, உங்கள் சரீரத்தை காட்டிலும் உங்களுடைய ஆவியானது அதிக முக்கியம் வாய்ந்தது என்பதையும் நீங்கள் உணர்ந்திருப்பீர்களானால், then you should be more careful to see that there is not even the smallest sin in your spirit. அப்படியானால் உங்களுடைய ஆவியிலே ஒரு சிறு பாவம் கூட வரக்கூடாது என்பதிலே அதிக கருத்துள்ளவர்களாய் கவனமுள்ளவர்களாய் இருப்பீர்கள். But why is it Christians are not so careful? ஆனாலும் ஏன் கிறிஸ்தவர்கள் அவ்வளவு கவனமுள்ளவர்களாய் இருப்பதில்லை? Let me take a simple example. ஒரு எளிய உதாரணத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். When a husband and wife have a little disagreement or a fight. ஒரு கணவன் மனைவிக்குள்ளாக கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அது சண்டையில இருக்கிறது. I don't mean a physical fight with words. நான் அடித்து கட்டிப்பிடித்து அடித்து போடுகிற சண்டையை சொல்லவில்லை, வாயின் வார்த்தையினாலே ஏற்படுகிற சண்டை கணவன் மனைவிக்குள்ளாக. And some distance has come between them. இந்த கருத்து வேற்றுமையினாலே சண்டையினாலே இருவருக்கும் இடையிலே ஒரு பிளவு, ஒரு இடைவெளி வந்துவிட்டது. That happens in all marriages. இது எல்லா திருமணங்களிலுமே நடக்கிறது. But the wise husband and wife immediately close the gap. ஆனால் ஞானமுள்ள கணவன் மனைவி அந்த இடைவெளியை உடனே இல்லாதபடி அதை அடைத்து விடுவார்கள். Because it is a sickness. ஏனென்றால் அது ஒரு வியாதி. That sin has come between them. இந்த பாவம் அந்த இருவருக்கும் இடையிலே வந்துவிட்டது. And it has cut off their fellowship with God also. அதோடு கூட தேவனுக்கும் அவர்களுக்கும் உள்ள உறவையும் கூட அது துண்டித்து விட்டது. And wherever there's a gap like that, the devil will come inside. எங்கெல்லாம் இப்படிப்பட்ட இடைவெளி காணப்படுகிறதோ அங்கே வருவதற்கு ஒரு ஆள் தயாராக இருக்கிறான், அவன்தான் பிசாசு. You know, if there is a gap between you and your wife, that is what the devil is waiting for. It's like an open door. The devil says, now I can come in. உங்களுக்கும் உங்களுடைய துணைவியாருக்கும் இடையிலே இடைவெளி வந்துவிட்டது, பேச்சுவார்த்தை இல்லை என்று சொன்னால்
அந்த இடைவெளியைத்தான் சாத்தான் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறான். இப்பொழுது தனக்கு இந்த குடும்பத்துக்குள்ளாய் போவதற்கு வழி வந்து விட்டது என்று சொல்லி அவன் தைரியமாய் உள்ளே நுழைகிறான். And he can attack your home, your children. அங்கே உள்ளே புகுந்து உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய பிள்ளைகளையும் அவன் தாக்கலாம். Sin is more serious than sickness. வியாதியை காட்டிலும் பாவம் என்பது அதிக சீரியஸானது. I'll tell you how you can find out whether you're a spiritual Christian or a worldly carnal Christian. நீங்கள் ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவனா அல்லது உலக பிரகாரமாக மாம்சிகமான கிறிஸ்தவனா என்பதை எப்படி கண்டுபிடிக்கலாம் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். One question. ஒரு கேள்வி. Is sin more serious to you than sickness? வியாதியை காட்டிலும் பாவம் என்பது அதிக சீரியஸா நீங்கள் கருதுகிறீர்களா? Then you are a spiritual Christian. அதிக குறைதாய் கருதினால் நீங்கள் ஆவிக்குரிய கிறிஸ்தவன். Supposing you got cancer. ஒருவேளை உங்களுக்கு புற்று வியாதி வந்து விட்டது. And you got anger. கோபமும் இருக்கிறது. And you say, cancer, that's not serious. I want to get rid of my anger. இந்த புற்றுநோய் அவ்வளவு குறைதல்ல, எனக்கு எப்படியாவது கோபத்திலிருந்து விடுதலை வேண்டும் என்று நீங்கள் சொல்வீர்களானால், then you are a spiritual Christian. நீங்கள் ஆவிக்குரிய கிறிஸ்தவன். But if you say the other way around, மாற்றி சொல்வீர்களானால், anger will always be there, but I must get rid of my cancer. கோபம் எப்பொழுதுமே அங்கே தான் இருக்கும், ஆனால் எனக்கு கேன்சர்லிருந்து விடுதலை வேண்டும் என்று சொல்வீர்களானால், I am willing to spend 1 lakh to get healed from my cancer. என்னுடைய புற்று நோயிலிருந்து விடுதலை பெறுவதற்கு 1 லட்சம் ரூபாய் கூட நான் செலவு செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். Anger, all people have it, it's okay. கோபமா, அது எல்லாருக்கும் இருக்கிறது, அது பரவாயில்லை. Lusting after women, all men do it. ஸ்திரீகளை இச்சிக்கிற காரியம் எல்லா புருஷர்களும் செய்கிறார்கள். You can sit in CFC or any church in the world, you are thoroughly worldly. நீங்கள் CFC லயோ அல்லது உலகத்திலே வேறு எந்த சபையிலே உட்கார்ந்து கொண்டிருக்கலாம், நீங்கள் முழுக்க முழுக்க உலகத்தார். You may call yourself an elder brother, but you're a worldly elder brother. நீங்கள் உங்களை வேண்டுமானால் மூப்பர் என்று அழைத்துக் கொள்ளலாம், ஆனால் நீங்கள் உலக பிரகாரமான மூப்பராய் இருக்கிறீர்கள். And your wrong attitude to sin you will bring into the body of Christ. உங்களுக்கு இருக்கக்கூடிய பாவத்தின் மேல் இருக்கக்கூடிய தவறான அணுகுமுறையை நீங்கள் சபையிலேயும் கொண்டு வந்து விடுவீர்கள். What does it mean to have no part dark like we were thinking? நாம் ஞானித்துக் கொண்டிருக்கிறோமே, எந்த பகுதியிலும் இருள் இருக்க கூடாது என்றால் என்ன அர்த்தம்? That means no known sin. அறிந்திருக்கக்கூடிய பாவம் ஒன்றுமே இருக்கக்கூடாது.